ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சஞ்சீவினி மலை. ஸ்ரீராமர் பொருட்டு அருஞ்செயலுக்கு துணிந்து அத்யத்புத வீரியம் கொண்ட அனுமார் புறப்பட்டார். வாயுவேகத்தில் ஆகாய மார்க்கமாக பறந்து சென்ற அனுமார் பல சிகரங்களைத் தாண்டி அனைத்து விதமான மூலிகைகளுடன் ஜொலித்து கொண்டிருந்த சர்வ அவசதகிரியைக் கண்டார். தங்களை நாடி யாரோ வந்திருப்பதை உணர்ந்த அற்புத சக்தி படைத்த அந்த மூலிகைகள் யார் கண்களுக்கும் புலனாகாதவாறு மறைந்துவிட்டன. புத்திசாதிரியம் மிக்க அனுமான் அந்த ஔஷதகிரியில் மூலிகைகளைத் தேடி தெரிந்து கொண்டு எடுத்து போக முடியாத நிலையில் அச்சிகரத்தில் கண்ணை பறிக்கும் பிரகாசத்தால் இதுவே பூஜ்யரான ஜாம்பவான் கூறிய சிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த சிகரத்தை பெயர்த்தெடுத்து கொண்டு லங்கையில் வானரர்கள் மத்தியில் இறங்கி அனைவரையும் வணங்கி விபீஷணரை மார்புறத் தழுவினார். அனுமார் கொண்டு வந்த மகா உத்தமமான மூலிகைகளின் நறுமணத்தை முகர்ந்தவுடனே ஸ்ரீராமலட்சுமணர்கள் பிரம்மாஸ்திரத்தின் பிடிப்பால் ஏற்பட ரணவேதனைகளிலிருந்து விடுபட்டனர். வானர வீரர்களும் உயிர்களும் பெற்றவனார்கள். மாண்டு போன வானரர்கள் தூக்கத்திலிருந்து கண் விழித்தாற்போல் புண்கள் ஆறி வேதனை இல்லாதவனார்கள். போர் தொடங்கியது. முதல் குற்றியிலும் குளமாயிருக்கும் கிடந்த அரக்கர்களையும் உயிர்மாண்ட அரக்கர்களையும் கடலில் எரிந்துவிடும்படி இராவணன் கட்டளை. ஆகையால் அனுமார் கொண்டு வந்த சஞ்சீவினி மலையால் அரக்கர்களுக்கு பயனில்லாமல் போயிற்று. பராக்கிரம் மிக்க அனுமார் அந்த மலசிகரத்தை விரைவாக கொண்டு போய் மீண்டும் இருந்த இடத்திலேயே சேர்த்துவிட்டு ஸ்ரீராமரிடம் வந்து சேர்ந்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.